கருணாகரசூரீந்திர குருவர்யபதாம்புஜாம் நவநீதநடோத்தம் சாம் குருபங்க்தி ஸ்ரீயன்னுமஹா. ஆஸ்ரிதர்கள் ஆராய்ந்து அனுபவிக்கக்கூடிய அன்னை மகாலட்சுமியின் அத்தியாச்சரியமான திருநாமங்களை அர்த்தத்துடன் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 81வது திருநாமத்தை ஆராய்ந்து அனுபவிப்போம். வசுந்தரா என்கிற திருநாமம் இது. யசஸுக்கு வடிவமாக இருக்கிறாள் மகாலட்சுமி, அதனால யசஸ்வினிங்கிற பெயருடையவள்னு போன வாரம் பார்த்தோம். இந்த யசஸ்ஸை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவளும் மகாலட்சுமியே. ஒருவனுக்கு யசஸ் வந்து சேரணும்னா அவனுக்கு தனம் இருப்பது ரொம்ப முக்கியம். அந்த தனத்தை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவளும் மகாலட்சுமியே. ஏனா தனத்துக்கு அதிபதி மகாலட்சுமி தான். இதை காண்பிக்கக்கூடியதுதான் இன்றைய திருநாமம். பொதுவா உலகத்துல தனத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டா குபேரன்னு சொல்லுவா. அந்த குபேரன் கிட்டக்க ஒரு சமயம் சுக்ராச்சாரியர் தனக்கு தனம் வேணும்னு போய் நின்றாராம். அவருக்கு ஏதோ தேவை இருந்தது. குபேரன் கிட்டக்க நிறைய பணம் இருக்கு, அவன் கொடுப்பான்னு நினைச்சுண்டு இவர் போனார். ஆனா குபேரனோ மகா கருமி. சாதாரணத்துல ஒருவருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டான். சாக்ஷாத் வெங்கடாச்சலபதிக்கே கடன் தான் கொடுத்தான். அதுவும் பிராமிசரி நோட்டு வாங்கிட்டு கடன் கொடுத்தானாம். அப்பேற்பட்ட கருமி குபேரன். சுக்ராச்சாரியர் போய் கேட்ட உடனே எதுவும் தர முடியாதுன்னு மறுத்துட்டான். ஒண்ணுமே கொடுக்கலையாம். ஒரு பிராமணர் யாச்சகம்னு போய் நின்றாரானா அவரை மறுக்க கூடாதாம். அவருக்கு ஏதாவது அவசியம் கொடுத்து அனுப்பணுமாம். அதுதான் தர்மம். இந்த தர்மத்துல குபேரன் தவறிட்டான். அதனால சுக்ராச்சாரியருக்கு வருத்தம். திரும்பி திரும்பி கேட்டாராம், திரும்பி திரும்பி மறுத்துட்டான். ஒரு கவுடி கூட கொடுக்கல. இப்படி பண்ணின உடனே சுக்ராச்சாரியருக்கு கோபம் வந்துடுத்து. உரிய சமயத்துல இந்த குபேரனுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு தீர்மானிச்சார். கொஞ்ச நாள் ஆச்சு. குபேரன் தன்னுடைய பிதாவான விஸ்ரவசை பார்க்கணும்னு நினைச்சான். விஸ்ரவஸ் யாரு? ராவணனுக்கும் பிதா. குபேரனும் ராவணனும் சகோதரர்கள். இப்படி தன்னுடைய பிதாவான விஸ்ரவஸ் அந்த சமயம் ராவணனுடைய ஊரான லங்கையில இருக்கார்னு குபேரனுக்கு தெரிஞ்சது. அவரை பார்க்கறதுக்கு குபேரன் கிளம்பி போனான். போயிட்டு வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீண்ட யாத்திரையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் தன்னுடைய கிங்கரர்கள் கிட்டக்க. சரின்னு இவாள்லாம் காத்துருக்கா. இந்த ராஜ்யத்தை நம்ம தான் இந்த சமயத்துல பாதுகாக்கணும் அப்படின்னு எல்லாரும் தயாரா இருந்தாளாம். இப்ப பார்த்தார் சுக்ராச்சாரியர், இதுதான் சரியான தருணம். குபேரனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தீர்மானிச்சு குபேரன் மாதிரி வேஷத்துல குபேரனுடைய அரண்மனைக்கு போனாராம் சுக்ராச்சாரியர். குபேரன் வந்திருக்கேனா பெரிய யாத்திரையா போறேன்னு சொல்லிட்டு போனேன், ஆனா இப்ப மனசு மாறிடுத்து, இப்ப போறதா இல்ல, உடனே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு விட்டார் குபேரன் வேஷத்துல இருக்கிற சுக்ராச்சாரியர். கிங்கரர்களை பார்த்து இவாளுக்கெல்லாம் ஆச்சரியம். சரி, ஏதோ சுவாமி திரும்பி வந்துட்டாராக்கும் அப்படின்னு நினைச்சுண்டா அவ பாட்டுக்கு காரியத்தெல்லாம் பண்ண போயிட்டா. போன கிங்கரர்களை கூப்பிட்டாராம் குபேர ரூபத்தில் இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியர். நான் இன்னைக்கு தானம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னார். கிங்கரர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கல. என்னது, தானமா? நம் சுவாமியா குபேரனா தானம் பண்றாரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு யாருக்கு தானம் பண்ண போறீர் சுவாமின்னு கேட்டா. அப்ப குபேரன் சொன்னார், இந்த மார்வேஷத்துல இருக்கிற குபேரன், எல்லா பிராமணர்களையும் கூப்பிடுங்கோ, ரிஷிகளை எல்லாம் கூப்பிடுங்கோ, அவளுக்கெல்லாம் இன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதாக தீர்மானிச்சிருக்கேன் அப்படின்னு விட்டார். உடனே எல்லா கிங்கரர்களும் அத்தனை பிராமணர்களையும் கூட்டிட்டு வந்து விட்டா. எல்லாரும் வந்து சேர்ந்தா சந்தோஷமா சமிருத்தியா தானங்களை வாங்கிண்டா. இப்படி கருமீன்னு பெயர் பெற்ற குபேரன் இன்னைக்கு வள்ளலா தானம் கொடுக்கறானே அப்படிங்கிற ஆச்சரிய சகிதமான விஷயம் உலகம் முழுக்க பரவித்தாம் ராத்திரியோட ராத்திரியா. இந்த செய்தி லங்கைக்கும் போய் சேர்ந்ததாம். லங்கைக்கு அப்பதான் வந்து சேர்ந்திருக்கான் குபேரன், உண்மையான குபேரன்.
அவன் காதுக்கே இந்த செய்தி எட்டது. குபேர மகாராஜா அப்படி தானம் பண்றாராம் அப்படிங்கிற செய்தி இவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. குபேரனா, நாம் இங்கதானே இருக்கோம், நம் வேஷத்துல யாரோ ஏமாத்தி தானம் பண்றா, நம்மளுடைய சொத்தெல்லாம் போச்சு அப்படின்னு அலறி அடிச்சுண்டு திரும்பி போறானாம் தன்னுடைய அரண்மனைக்கு. குபேரன் பார்த்தா தன்னுடைய வேஷத்துல சுக்கராச்சாரியர் இருக்காருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கோபம் அவனுக்கு. திருப்பி என்னுடைய தனத்தெல்லாம் குடும் அப்படின்னு கேட்டான். சுக்கராச்சாரியர் சொன்னார், பாருப்பா நான் தானம் பண்ணி ஆயிடுத்து, அந்த தனத்தை நான் சுருட்டிண்டு திருடன் மாதிரி ஓடினேனா உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு? அப்படியெல்லாம் இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு தானம் பண்ணி ஆயிடுத்து. அந்த தனம் இப்பொழுது எனக்கு சொந்தம் இல்ல, நான் நினைச்சா கூட உனக்கு திரும்பி கொடுக்க முடியாது அப்படின்னு விட்டார். அதெல்லாம் கிடையாது, வேணும் அப்படின்னா குபேரன். சரின்னு ரெண்டு பேரும் சமரசத்துக்கு கைலாசத்துக்கு போய் சேர்ந்தாளாம். பரமசிவன் கிட்டக்க போனான். பரமசிவனார் பார்த்தார், இவனுடைய தனத்தை அவனுடைய அனுமதி இல்லாமல் நீர் தானம் பண்ணிட்டீர் சுக்கராச்சாரியரே, அது சரியில்லை, அதனால அவன் தனம் திருப்பி கேட்கறான்னா நீர் திருப்பி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு விட்டார் பரமசிவன். சுக்கராச்சாரியர் திரும்பி அதே பதில சொல்றார், தனத்தை நான் எடுத்துண்டு போனாவானா நான் திருப்பி கொடுக்க முடியும், நான் தான் தானம் பண்ணிட்டேனே, அது இப்ப எனக்கு சொந்தமே இல்லையே, நான் எப்படி திரும்பி கொடுக்கறது, அது இப்ப இன்னூத்தர் சொத்தாயிடுது, அதை எடுத்து நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னார். போனா போறது, ஒரு உபாயம் வேணா நான் பண்றேன் அப்படின்னு சுக்கராச்சாரியர் நியாயமா சொன்னார். என்ன உபாயம்? நான் செய்த தானத்துக்கு பலனை இந்த குபேரனுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு விட்டார். குபேரன் பார்த்தான், பலனாவது கிளனாவது அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டியது தனம், தனத்தை தானே எடுத்துண்டீர், அதுதான் எனக்கு சொந்தம், அதுதான் எனக்கு திருப்பி வேணும், இந்த பலன்ல எல்லாம் எனக்கு ஒன்னும் அபிலாஷை இல்லை அப்படின்னு விட்டான். பரமசிவன் பார்த்தார், இந்த இடத்துல குபேரனுடைய சொத்தை நீர் அபகரிச்சதாக தான் ஆயிடுத்து, அதனால நீர் சொத்தை தான் திருப்பி கொடுக்கணும், அவன் பலன் வேண்டாம் சொத்து வேணும்னு சொன்னான்னா நீர் சொத்தை தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு விட்டார். சுக்கராச்சாரியர் சொன்னத்தை கேட்கல. உடனே பரமசிவனாருக்கு கோபம் வந்து சுக்கராச்சாரியரை விழுங்கிட்டாராம். விழுங்கின உடனே சுக்கராச்சாரியர் உள்ள போய் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாராம். தாயே, தனத்துக்கெல்லாம் அதிபதி யாரு? குபேரநாதனத்துக்கு அதிபதி இல்லையே, என்ன சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன், யோகாரம்ப துவரித மனசோ யுஷ்மதைகாந்திய யுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமமிஹயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேஹே தனபதி கிருஹாத்து அம்பராதம்புதேர்வா தாரா நிர்யாந்தியதிகமதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம். இந்த உலகத்துல நியாயமா தர்மமா காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு தனமானது வருஷிக்கும். எங்கேந்து வருஷிக்கும்? பூமேஹே, பூமியிலேந்து வருஷிக்கும். தனபதி கிருஹாத்து, தனபதினு சொல்லக்கூடிய குபேரனுடைய வீட்டிலேந்து வருஷிக்கும். அதே போல ஆகாசத்திலேந்து கடல்லேந்தெல்லாம் வருஷிக்கும். இப்படி இந்த இடங்கள்லேந்தெல்லாம் வருஷிக்கும் தாயே மகாலட்சுமி. யார் ஒருவர் நியாயமா தர்மமா காரியம் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்காக இந்த இடங்கள்லேந்துலாம் எப்படி தனம் வருஷிக்கும்? உன்னுடைய அனுகிரகத்தால வருஷிக்கும் மகாலட்சுமியே அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். மகாலட்சுமி அனுகிரகிச்சாதான் பூமியிலையோ தனபதி கிரகத்திலேயோ, அதாவது குபேரன் வீட்டிலேயோ ஆகாசத்திலேயோ சமுத்திரத்திலேயோ தனம் ரத்னங்கள் இருக்குமாம். அதனால உண்மையான தனத்துக்கு அதிபதியானவள் மகாலட்சுமியே, வேற யாரும் இல்ல. குபேரன் மகாலட்சுமிக்கு அடிபணிந்தவன் தான். மகாலட்சுமி குபேரனுக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்திருக்கா, தனத்தை பாதுகாக்கணுங்கிற கைங்கரியத்தை. அதனால உண்மையான தனங்களுக்கு சுவாமினி மகாலட்சுமி தான். அதனால ஹே மகாலட்சுமியே, உம்முடைய திருவுள்ள முகக்க ரிஷிகளுக்கு பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தேன் இந்த தனத்தை, அது எப்படி ஒரு தப்பாகும்? அதுக்கு போய் ஒரு தண்டனை கிடைக்கலாமோ? நியாயமா பிராமணர்கள் வந்து யாச்சகம் கேட்டா அவர்களுக்கு மறுக்க கூடாதுங்கிற பாடத்தை குபேரனுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக இதை செஞ்சேன், அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இதை செஞ்சேன், அதனால இது நியாயமான தர்மமான காரியமா தானே ஆகணும், அதனால எனக்கு ஒரு தண்டனை வராமல் நீர்தான் காப்பாத்தணும் அப்படின்னு பிரார்த்திச்சாராம்.
இந்த பிரார்த்தனை லக்ஷ்மி தேவி காதுல விழுந்தது. அதனால லக்ஷ்மி தேவி தன்னுடைய ஆஸ்ருதையான பார்வதி தேவியினுடைய மனசுல பூந்து ஒரு காரியத்தை செய்ய வைத்தாளாம். என்ன காரியம்? பார்வதி தேவி பரமசிவனார்கிட்ட போய் சொன்னாளாம், நீர் இப்படி சுக்கராச்சாரியரை விழுங்கினது சரியில்லை, அவர் மகாலட்சுமியினுடைய உபாசகர்களுக்கு தானே தானம் கொடுத்தார், அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி தப்பாக முடியும், அதுவும் இந்த தானத்தை பண்ணி குபேரனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தார், அவனுக்கு நல்ல புத்தி வரும்படியாக பண்ணினார், அப்பேற்பட்ட காரியத்தை பண்ணவரை நீர் விழுங்கலாமா, அவரை வெளியில விட்டுடும் அப்படின்னு பார்வதி தேவி பரமசிவனாருக்கு சொல்ல, உடனே பரமசிவனார் சுக்கரன்கிற வாயில் வழியாக சுக்கராச்சாரியரை வெளியில விட்டாராம். அதனாலதான் இவருக்கு சுக்கராச்சாரியன்கிற பெயர் உண்டு, அதுக்கு முன்னாடி அவருக்கு உஷனஸ் அப்படின்னு பெயராம். இப்படி சுக்கரன்கிற வாயிலால வெளியில வந்ததுனால இவர் சுக்கராச்சாரியனாக ஆயிட்டார். இந்த வரலாறிலிருந்து நமக்கு என்ன தெரியறது? உண்மையான தனங்களுக்கு அதிபதியானவள் மகாலட்சுமியே. தனத்துக்கு வசு அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர். அந்த வசுவாகிற தனத்தையெல்லாம் தரிக்கக்கூடியவள் வசுந்தரா என்கிற மகாலட்சுமி. இந்த வசுவை தனத்தை தன் கிட்டக்க அவள் வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதை நியாயமாக கைங்கரியம் செய்யக்கூடியவர்களுக்கு கொடுப்பதுதான். தர்மப்படி சாஸ்திரப்படி யார் அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த தனம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவே தானே தனத்துக்கு அதிபதியாக இருக்கிறாளாம் மகாலட்சுமி. இப்படி வசுந்தராங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். வசுதனமே தாத்தும் நிஜ பக்த ஜனேஷு யாததாதீஹ தஸ்மான் நாம்னா லக்ஷ்மிஹி ப்ரோக்தா பக்தைர் வசுந்தரேதீயம். வசுந்தரா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நியாயமாக தர்மமாக செய்யறதுக்கு நிறைய தனம் நமக்கு வந்து சேரும். பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். வசுந்தராயை நமஹா.